வெள்ளச்சாமி தோழர்கள் வெள்ளச்சாமி தோழர்கள் தோழர்கள் நான் யார் தெரியுமா யாரு நான் ஐட்டம் ஐட்டமா ஆமையா என்ன ஐட்டம் வகை நான் நம்பர் ஒன்னு ஒன்னு ஆமாங்க சரி நாங்க வெள்ளச்சாமி தோழர்கள் சரி நான் மட்டும் இல்ல சரி இன்னொருத்தருக்கியா யாரு சிங்கிடி பிச்சாம் வர சொல்லு வர சொல்லு டேய் வர சொல்லு கேரளா போய் வர சொல்லு காமெடி தலையா உனக்கு வந்து நாடகம் வந்து நான் சொன்ன மாதிரியே போறா பத்தியா எங்கடா போறாங்க தூங்குறதுக்கு தான் நீ என்ன அடே அப்பா ஒண்ணு இல்ல பேசாம தம்பி என்ன சங்குதி கண்ணு எரிய ஆரம்பித்தது கவலைப்படாத அதுக்கு ஒரு யோசனை வச்சிருக்கேன் என்னன்னு 5 கிலோ மிளகாய் பொடி ஆத்தாடி 3 கிலோ மூக்குப்பொடி சரி 2 கிலோ செங்கப்பொடி அலி 2 கிலோ போட்டுக்கோ சரி குளு குளு குளுன்னு இருக்கும் காலைல ஊருக்கு போற இல்ல திருச்சிக்கு அப்பா இதான் திருச்சி 10 காசு புண்டை இதான் திருச்சியா ஆமா தச தெரியாம வந்துட்டு இருக்காண்டா என்னனே வந்தறது என்ன ஒரு திருச்சி தானே ஆஹா ஐயோ அவன் ஊரியலே எடுத்துட்டு வந்துருவேன் ஆமாடா டேய் அம்மா ஓய் நம்மளா யாரா நம்மளா யாரு 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 நாய் பீத்துனதா யாருன்னு கேட்டா வெள்ளச்சாமி தோழர்கள் அப்படி சொல்றா டேய் ஓய் வெள்ளச்சாமி விட்டு எம்பது நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஆமா நம்மள பிடிச்சி உருவது யாரு அவன் தான் என்னத்தடா பணம் காசு காசு பணம் ஆமா டேய் நண்பா அருப்பு கொண்ட திருப்பணத்துல அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் எவ்வளவு வாங்கணும் கொட்டாய் விடாதரா கொட்டாய் உள்ள வாய அப்படி செஞ்சு ஒன்னு காமெடி செஞ்சா சமாளிக்கிறியா டேய் அருப்பு கூட திரும்ப அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் எவ்வளோ வாங்கணும் 1021 ரூபா வாங்கின காசுல நாக்கா டமாக்கா போட்டாச்சு நாக்கோ டமாக்கா ஆமா எஸ் டேய் ஓய் வெள்ளச்சாமி வந்து கேட்பேன் கேட்பேன் என்ன கேட்டால் ஒன்று சொல்லுவேன் ஒன்ன கேட்டால் என்ன சொல்லணும் நம்ம மாறி மாறி செஞ்சுக்கலாமா மாறி மாறி செஞ்சுக்குவோம் என்னத்தடா எல்லாத்துக்குமே சம்மதம் டேய் நண்பா டேய் என்னப்பா என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாவமாக தண்டா தெரியுது ஏன்டா அப்படித்தான் தெரியுது எதுடா பாக்குற எல்லாம் செயினத்தை தொங்குது பாருங்க இப்பவே எங்கடா தொங்குது காலில் கழுத்துல கழுத்துல என்ன தொங்குது செயினும் டே நண்பா ஊர்காசு எப்படியெல்லாம் தொங்குதுவார் ஊர்காசு எப்படியெல்லாம் தொங்குதுவார் நீ ஊர்ல காசு வாங்கல சத்தியமா இல்லை ஆ ஊர்ல காசு வாங்குறது ஊரா ஏஜென்ட் காரங்க தான் வெள்ளச்சாமியை கூப்பிடணும் ஆமாம் இல்லை அவரே ஊர் பொதுமக்கள் ஒரு முக்கியமான ஏன்னா நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்கடா எனக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்குது உனக்கு மேலே எனக்கு இருக்குதுடா இருடா என்ன இருடா இருடா தெரியுதா ஆ அறிவே தெரியுதா உன் கையில் உள்ள ரேக பூரம் தெரியுது டேய் என் ரேகலாம் தேஞ்சு போச்சுடா எப்படி கை வேலை அதிகம் மாப்பேன் அடங்க ஒக்க மக்கா மம்புட்டிய பிடிப்பேன் மாங்க மாங்க நடிப்பேன் அடே டேய் ஓய் தோட்டத்தில் அதுதான் சொல்கிறேன் புல்லை புல்லை ம் ஆ ஏண்டா டேய் விளங்காத போயிட வேண்டா தலையை துண்டை போட்டிருக்கியே ஏதாச்சும் விளங்குமா வெயில் ஓவராக இருக்குதுடா வெயில் ஓவராக இருக்கு வெயில் ஓவராக இருக்குடா மயிரே அண்ணா அம்மா வசம் எப்பனே வருது முடிஞ்சு வச்சு இன்னைக்குதான் அம்மாவாசை அதான் சரியா செய்யலாம் அதே அங்கே என்ன உடம்பு காலெல்லாம் அரிக்க ஆரம்பிக்க எவனதான் துண்டு ஆள் ரவுண்ட்லாம் பறக்குது டெலை எனக்கு என்னடி ஆள் ரவுண்டு பறக்குது டேப்பு பறக்குது போட்டு போ டே நண்பா ஓய் டே என்னப்பா என்னடா ஒரு மாரியா முக்குற உள்ள அருணா பூந்துருச்சுடா உள்ள அருணா பூந்துருச்சுடா உனக்கு அருணே பூந்துருக்காதே வேறடா பூந்துருக்கு சாரப்பாம்பதும் பூந்துருச்சான் சாரப்பாம்பா டேய் ஓய் அருணாடா அன்பா என்ன டேய் எனக்கு ஒன்றுக்கு முட்டி வச்சு ஒன்று போயிட்டு வந்துட்டுமா ஆ போயிட்டு டேய் இங்கே வா அந்த சாக்கில் ஓடாத நின்று ஏண்டா நம்ம படவடையாக போறிய படவடையாக வரிய எங்கே தான் போயிட்டு வர்றிய அப்படி டேய் ஓய்
வெள்ளச்சாமி கூப்பிடா. வெள்ள போடா பத்து காசு முண்ட. ஏன்டா நீ கூப்பிடுறது? என் காதல விழுவா, அவங்க காதல எப்ப விழுவா? அப்ப நீ கூப்பிடு, நான் கூப்பிட்டுமா? காதை பத்து காத. ஊர்ல இருக்க பைத்தியத்தை கூட நான் தானே சேர்ந்து நடந்துட்டு இருக்கேன். நீ பைத்தியமா நான் பைத்தியமாடா? இல்ல நீ லூசா நான் லூசா, இல்ல நீக்கு இருக்கா நாங்க இருக்கா, இல்ல நீ இல்ல நீ மெண்டலா நான் மெண்டலா? என்ன சொல்ற? நீ சொல்ற ஒண்ணு புரியவே இல்லையே. நான் உனக்கு மச்சான்டா? ஆமா. என் பொண்டாடி உனக்கு என்ன சின்னாய் வேணும் இல்ல? ஓ பொண்டாடி ஏன் பொண்டாடி மாதிரி அப்படி சொல்ல? ஏன் பொண்டாடி ஓ பொண்டாடி மாதிரி வேணாண்டாப்பா. ஏண்டாப்பா? ஓ பொண்டாடி ஒன்ன மாதிரி தான் இருக்குது. ஏன் பொண்டாடி என்ன மாதிரி இருக்கா? ஆமா. என் பொண்டாடி நீ பாத்திருக்கியாடா? பாத்திருக்கேன்னா? எப்படா பார்த்த? நான் வீடியோ கால்ல பார்த்தேன். வீடியோ கால்லையா? சத்தியமா என் பொண்டாடி வீடியோ கால் பண்ண தெரியாதடா? என்ன மெசேஜ் பண்ணது வீடியோ கால் பண்ண தெரியாதா? அது என் பொண்டாடி இல்லடா. ஸ்டெப்னியா? என் தங்கச்சிடா. தங்கச்சியா? ஆமாண்டா. சேவோட தங்கச்சின்னு புள்ள வரக்காதா? தங்கச்சி தான் கட்டி கொடுக்கல. இல்ல கட்டி கொடுத்தா புள்ள வரக்கும்ல? கட்டி கொடுத்தாச்சுடா. கொடுத்தாச்சா? ஆ. அப்புறம் புருஷன் என்ன வேலைக்கு போறேன்? யாரு புள்ளடா? உன் தங்கச்சி புள்ள. என் தங்கச்சி புள்ளையா? அவன் காலேஜ் போயிட்டு இருக்கான். உன் தங்கச்சி புள்ள காலேஜ் போறா? அப்படியா? என்ன காலேஜ்? ஆ, கொக்கா காலேஜ். லொக்கா காலேஜ்? நாளைக்கு போன் நம்பர் கூட அந்த காலேஜ் போன் நம்பரு. எதுக்குடா? இந்த எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல பிச்சை எடுக்கிறது டோக்கன் வாங்கணுமா? என் சகல மருமையை ஒருத்தன் சும்மா இருக்கிறேன். சரி, அவனை கொண்டு காலேஜில் சேர்த்துடணும். பிள்ளை பத்துட்டேன். ஆனா பிள்ளை பத்துட்டு எப்போ காலேஜ் போறான்? இன்னைக்கு நாட்டோட நிலைமை இதாண்டா. இப்போ நாட்டோட நிலைமை அதுதானே? டே என்னப்பா, இன்னொருத்தன் படமா பார்த்து தெரியும், என்ன படம் பார்க்கறான்னு தெரிய மாட்டேன். அது யாருடா? என் சகல மருமைய. உன் குடும்பம் தான் கேட்டாங்களா? வெள்ளச்சாமி கூப்பிடறா. வெள்ளச்சாமி? நான் கூப்பிடறா. வெள்ளச்சாமி கூப்பிடறா. ஐயோப்பா, நாய் பீத்தின மாதிரி என்னாச்சு? ஒன்றா நாய் பீத்தினதா? அவர் கேமராவே கிணமு கூட சேர்ந்து போய் எங்கடா அவரை காணா? அவர் அன்பண்ணன் விஎஸ்கே வள்ளி அண்ணன் எங்க இருந்தாலும் அவர் ஒண்ணுக்கு ரெண்டு வராதாடா. போயிட்டு வரட்டா. விடுங்க. யார்ட்ட கேட்டு போனாரு? ஏன்ட்ட கேட்டாரா? அண்ணன் மகாராஜா உங்கள்ட்ட கேட்டு செய்வோமே தான் இருந்தாலும் ஏன்ட்ட கேட்டது? ஏன்ட்ட கேட்டு செஞ்சுட்டு இருக்கியா? எனக்கு வயித்த கலக்குது. போயிட்டு வர. சரத்து சொல்லுங்கண்ணே. கவலைப்படாத. சரி, நாளைக்கு காலைல நம்ம அப்பா பெரியசாமி அப்பாட்ட சம்பளம் வாங்கினோன்னே வாங்கினே உனக்கு 200 காசு கொடுக்குறேன். உன் சைஸுக்கு மேமி பேக்கோ பேக்ஸ் வாங்கி போட்டுக்கோ. என்ன பேக்ஸு? அது பேர் கூட தெரியலடா. அண்ணா அது பேர் என்னண்ணே? பேம்பர்ஸ். இந்த பிள்ளைங்க ஆயிருக்காம போட்டு விடுவாங்கள்ல. எனக்கு வாங்குறதோட உனக்கு வாங்கிக்க. எனக்கு தேவையில்லடா. ஏன்? நீ தானே தின்ன. சரி, எனக்கு கூட கிடைச்சிரும்னு வச்சுக்க. உன் சைஸுக்கு எப்படி கிடைக்கும் தம்பி? போக வேண்டியது எதுல போயிட்டு வந்துடணும். ஒன்ன மாரி நானா முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியது. எவன்டா ஓசியில கிடைப்பாரு அலைய வேண்டியது. ஒரு 99 சைஸ் வருமா 110 வரும் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? இல்ல நீ சொன்னதுலயே அதுலயே நிக்கிறேன். அடுத்த இடத்துக்கு இன்னும் வரல. தாண்டி வந்துடாத. வரமாட்ட. செத்துருவ. ஐயோ டேய், அது இருக்கட்டும். என்ன பார்த்தனே உனக்கு எப்படிடா இருக்கு? முக்க முக்க நவீதா மாதிரியா இருக்கடா. வாடங்க எங்கடா போற? டேய் டேய் வாடா. என்னடா எது பேசினாலும் உள்ள உள்ள ஓடிப்பாரு. டே தம்பி, பஞ்சாரம் பா. குடியா சுருக்கணும். குடியா. என்னடா என்னமோ சொன்ன? என்னது? நமிதா மாதிரி இருக்கேங்கிறேன். நமிதா மாதிரி இருக்கணா? ஏண்டா டே, நமிதா முன்ன பண்ண பார்த்துருக்கியா இல்லையா? நானா? நமக்கு தெரிஞ்ச ஊரை நமிதா தான். அண்ணே கொஞ்சம் லைட்டை மேலே கட்டுனே, சத்தியமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுண்ணே. இல்லைன்னா இப்படி வந்துடுறேண்ணா. ஊருக்கார நினைச்சிடா ரெண்டு லூஸும் ஒன்று சேர்ந்துருச்சுண்ணா. எல்லாம் அதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, அருமையான மைக் செட்ரா. ஹலோ ஹலோ, கனிஷ்கா ஆடியோஸ். ஹலோ ஹலோ ஹலோ, கேரளா செக்ஸ் ஆடியோ. ஹலோ ஹலோ, செக் ஆடியோடா? அது செக் ஆடியோவா? மாத்திட்டாங்கடா. டேய் இங்கே வாடா, பக்கத்தில் பக்கத்தில் வந்தாவா. நான் இங்கேருந்தே பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குது. நீ எதடா சொல்ற? அம்மாலுமே பக்கத்தில் போய் பார்த்தா நல்லா இருக்காது. எதுவுமே தூரத்தில் வந்து ரசி, அது ஒருத்தர் ரசனை. இங்கே வா, ஒரு சங்குதி சொல்கிறேங்க. வா. என்ன சங்கதி சொல்கிறீங்க? வாடா. நல்லா தாண்டா இருக்கு சொல்ற. டேய் நண்பா, டேய்
இதுக்குதான் உனக்கு இப்போ ஒரு அப்பு வாங்க போற பாருப்ப. மேல கை வைக்கன்னு சொல்லிருக்கா இல்லையா? அப்புடா பத்து அப்பு அப்பு வேணாம் வேணாம், உன ஒரே அப்புதான் செத்துருவேன் புழுக்கப்பட்டுருவேன். டேய் சொல்லு, எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம்டா. என்னப்பா, நீ வயசுக்கு வந்துட்டியா இல்லையா? நீ வயசுக்கு வந்தியா இல்லையாடா? தெரியலையப்பா. பாடறியேன் படிப்பறியேன் இந்த பணியாரத்தை யார் அறிய? எந்த பணியாரம்டா? பாட்டுடா தட்டி பார்த்தே கொட்டாங்குச்சு. அதுக்கப்புறம் டைலாக் மறந்து வச்சு எனக்கு. தெரிஞ்சுக்கிறது முடிமுளைக்கும். என் கொட்டை இல்லையா? தாவா கொட்டை. தெளிவா சொல்றா. சரி, என் கொட்டையில முடி முளைச்சிருச்சு. சரி, தாவா கொட்டையில. அது ஷேவிங் பண்ணிட்டியா? கிறுக்கு பயல. என் தாவம் கொட்டையில முடி முளைச்சிருச்சுடா. சரிடா, இப்ப எனக்கு காதல வந்துருச்சு. சியா சியா காதல்ல வந்துருச்சு. காதல் அப்படி சொல்லு. காதல் ஏண்டா எங்க மறுபடி செய்ய? செய்யடா, அடிக்காம செய்யடா, வலிக்கிற காதல் வந்துருச்சு. ஆன்பா சரி, எனக்கு காதல் சொல்லி தெரியா? அப்பாடா அப்படி செய்யடா, என்ன பெத்தவரேன். தேன்டா செய்யடா, ஏண்டா விட்ற? எனக்கு காதல் சொல்லி கொடுறா. உனக்கு காதல். ம், இப்போ வந்து உனக்கு ஒரு பேச்சுக்கு. ம், இப்போ வந்து நீ வந்து பொட்டநாய். என்னது பொட்டநாய்? ஏண்டா டேய் விளக்கமாறு வெறிய எடுத்து போயிடும். சொல்லித்தரணுமா வேணாமா? ஆமாம் ஆமாம். இல்லைன்னா போய். நீ யாரு மச்சான்? சொல்லி கொடு மச்சான். இது எட்ற எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. எட்றா குளிருதுடா. வா குளிருது. நீ குளிர்றதுக்கு இப்படியா போடுவேன்? வேற எப்படி போடணும்? ஐயோ இது என்னதுடா? அது சால். டேய் துப்பட்டா கேட்டது நானும் துப்புறது நீயா? ஆமா சேர்ற. எனக்கு காதல் சொல்லி கொடுறா. இப்போ வந்து உனக்கு உன் சைஸுக்கும் உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காதல். சரி, இப்போ வந்து நீ பொட்டநாய். நான் பொட்டையா? பேச்சுக்குண்ணே. சரிண்ணே. நீ யாரு? நான் பொட்டை. ஒத்துக்கிட்டா ரைட்டு. டேய் பேச்சுக்கு. அதே நான் வந்து கெடா நாய். நீ கெடாவா? ஒன்றும் ஒருத்த இல்லையே. அது தெரிஞ்ச விஷயம் தேவா. சரி சொல்லு. விடிய விடிய நீங்க கத்த வேண்டியது, வீட்டில் போய் தூங்க வேண்டியது. சொல்றான் நீ வந்து பொட்டநாய், நான் வந்து கெடா நாய். சரி, என்ன கேக்குது? ஒரு நாளைக்கு நீ தான் சிரிச்ச மணிக்கு சாக போற. நீ பிறந்த மணிக்கு போற. இதுக்கு என்ன அர்த்தம் கேக்குற? என்னோட அர்த்தம் மரியா வரமாட்டியா? எங்க மயிர புடுங்க. எங்க சொல்றா? அதுக்கு என்ன பொட்டனா பதில் சொல்லிருக்க? என்ன சொல்லுது இதுக்கு? என்ன அர்த்தம்? என்னால முடியாது, நீ வேற நாயை பாத்துக்க. என்னால முடியுமா? உன்னால முடியாது, அந்த நாயை குட்டி போட்ட நாய். சரி சரி, அவ்வளவுதானா? அவ்வளவு. எந்த காதல்? சரி, வேற என்ன காதல் தெரியும்? இன்னொன்னு கெடா காதல். எனக்கு ஒரு நினைக்கிறேன். எப்பயாச்சும் ஒரு வாட்டி பொட்டோன்னு சொல்றா, மூச்சுக்கு முன்னூறு வாட்டி பொட்டை பொட்டங்கிற. கவலைப்படாத, நீ எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் என் கூட வர்ற அன்னைக்கு பூரா நீ பொட்டதே. சரி, நான் பொட்டை. நான் பொட்டை, நான் பொட்டை, நான் பொட்டை. போதுமா சொல்லு. ஏன்டா முக்கால் லூசா? எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுடா. நீ யாரு? நான் பொட்டை. நான் வந்து கெட்டா. சரி, நான் பொட்டை. பொட்டையாடு. உன்னை பார்த்து கெட்டா கேக்குது. என்ன கேக்குது?
சாரல் தெரிக்குது ஒழுங்கு முறையா பல்லு வளைக்கிட்டு வா பக்கத்துல பல்லு வளைக்கிட்டு வந்து என்னைக்கு போன வருஷமா இது எங்கடா காதல் இது ஆடு ஓட்டி பிரிக்கா இல்லையா நான் ஓட்டினது இல்லடா காடுகரையில ஓட்டுறப்ப பாரு ஆடு அப்படி முன்னாடி தெரியும் சரி மூத்திரம் தடிச்சிட்டு கேட்டா காரு மூத்திரம் தடிக்குமா ஆமா மூத்திரம் தடிச்சாக்கே தெரியும் என்ன எல்லாம் தினுசா இருக்கு இன்னைக்கு சரி இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அதே அர்த்தம் தான் வரியா என்னால முடியாதுப்பா இந்த தண்டி விடுமா ஐயோ அதனால வெள்ளச்சேமி கூப்பிடுறோம் கூப்பிடுறா வெள்ளை ஒயிட்டு பிராய்லர் அங்க என்னடா வர வர லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் போட்டோ எடுக்கிறாங்களா நூறு நாளைக்கு போட்டோ எடுக்கிறாய்க்கே வெள்ளச்சாமி உள்ள போய் பார்த்தேன் சரி சரி அவ இப்பதான் கோமனம் கட்டிக்கிட்டு இருக்கான் ஏன் அப்படி அவுத்து போட்டு வர சொல்லு நீ எப்ப பண்ண இருப்ப போல இருக்கேன்டாடி வாங்கின காசெல்லாம் காலி ஆயிருச்சு வெள்ளச்சாமி வந்து கேப்பான் நீ மட்டும் அவன்கிட்ட பேசுன இன்னைக்கு சப்புன்னு கொடுப்பேன் வாயிலே அப்படி குடுற சத்த அரடா அதத்தான் சொல்றேன் பேசுவ பேச மாட்டேன் பேசக்கூடாது நீ சொல்லிட்டு இல்ல பேசுனா ஒரு காக்கில எக்கோ போட்டு பிச்சை எடுக்கிற ரெண்டு கட்டிங் ஏத்தி விடு மேலாம இப்ப பேசுற நீ கூப்பிடுற மயில இருக்க நல்லா கூப்பிடுறா நீ கூப்பிடுற கூப்பிடுறா நீ அழகா பண்ணி வெதறதே கத்துறடி சொன்னும் எங்க இந்த குண்ட இந்த குண்ட எங்கிறாமே அந்த ஒரு அங்கே எவ்வளவு சௌரியம் வர நிக்கிற மத்திய இல்லையா அம்மா எதுக்கு நீ கத்துன நாய் வாழ மிச்ச மாட்டேன் கருப்பையா மாசம் ஆயிட்டேன் என்ன வார்த்தை கேட்கிறேன் நான் பாட்டுல ஒரு அடியோட பேச்ச தொடங்கிருப்பேன் மயிர புடுங்க நீ வந்து ஆம்பளையா நீ சொன்ன அவன் ஆப்பிள் இல்லைங்கிறியப்பா உனக்கு மூணு நாளா எங்க ஓடி ரெண்டு பேரும் கருவா காட்டு போனேன் பக்கம் கொஞ்சம் தள்ளி திருந்தா கிட்ட தொலைவுல பீத்த பையன் அப்படித்தான் சொல்லியே சரி எங்க ஊனிய அற்புத திருப்பத்தூர்ல அட்வான்ஸ் ஆயிட்டு இருந்தாங்க ஒயிலாட்டாட யாரு கொடுத்தது அரசப்பன் கொடுத்தானா நல்லா கொடுத்தாரு இந்த தண்டி கொடுத்திருந்தா செத்துருப்பேன் ஆடா இது இல்லடா காசு எம்பிட்டு 1100 ரூபா எங்க காசு என்னடா ரெண்டு துணியும் கட்டி இந்த வாங்கு வாங்குறா எங்கடா காசு எங்கடா ஐயோ மேல அது ஒரு எட்டி கட்டி உனக்கு அடிக்க தெரியல யாருக்கு என்ன கொட்டையில பிரிச்சு பிரிச்சுட்டு போங்கடே ₹1100 சரி வாங்கினியா வாங்கினே வாங்க கொடுத்தாங்களா கொடுத்தா கொடுத்தாங்க என்ன பண்ண வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் பாரு சரி வர்ற வழியில பாத்தீங்கன்னா கருவக்காடு தூரு எங்கண்ணே வர்ற வழியிலதான் ஆமா பார்த்தா இப்ப இல்ல இப்ப எல்லாம் வீடு பிளாட் ஆயிடுச்சு ஆமா
நீ போன எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாம்பழம் உண்டு. பொம்பளை அங்கடா போச்சு, எல்லாம் போயிருச்சு. சரி, எதுக்கு அங்க கூட்டத்துல போய் எட்டி பாத்துருக்க? எட்டி பார்த்தேன். சரி, எட்டி பார்த்தோன்னா என்ன, ரெண்டு சாரே போயிட்டு சரி, ரெண்டு நேரா பொந்தாயிட்ட தொட்டுக்கிறதுக்கு நேரா பொந்தாயிட்ட போனே. பொந்தாயிட்ட போடியா? அட உனே பாம்பு கொடுக்கும் சின்ன படாது. ஏன் சின்ன என்ன என்ன புள்ள ஒரு கதா வாடா கூப்பிடாடா அப்பா சொல்லுவாடா வாடா என்ன சொல்ல போறேன். அதுக்கு சின்ன வயசுரா, இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் பண்ணி வச்சா புள்ள ஒரு கதா அப்புறம் முறக்கு. சரி பாத்தீங்க வச்சுக்க, நீ பொந்தாயிட்ட போனே. அட கடைக்கு போனேன், கடைக்கு போனேன் சொல்லு. கீத்த அறுத்து வச்சிருந்துச்சு பொந்தாயி, நல்லா இருக்குமா? விளையாடு இருந்துச்சு. விளையாவா? அம்மா கீத்து மாங்கிட்டா. மாங்கிட்டா? அப்படி விளக்கமா சொல்றா? மாங்கிட்டா அறுத்து வச்சிருந்துச்சு. சரி, விளையாடு நமக்கு பிடிக்காதா? என்ன ஒண்ணு, உக்கமுக்கு ஒரு கிலோ முளா அப்படி வாங்கி கொட்டிட்டு கொட்டிட்டேன். சரி, கொட்டினா என்ன ஒண்ணு, கொட்டினா என்ன ஒண்ணு, வெந்து போயிருப்படா. வெம்பி போயிடாது, வெந்து போயிரும். வெந்து வரும்ல, அதனால என்ன வந்துட்டேன், ஒரு கிலோ உப்பை வாங்கி சேர்த்து கொட்டிட்டேன். உப்பையும் போட்டியா? உப்பையும் போட்டேன். எப்படி இருந்துச்சு? வெறச்ச மணிக்கு நின்று. சரி, வெறச்ச மணிக்கு நின்றுச்சு. இந்த கையில கீத்து எடுத்துக்கிட்டேன். கீத்து இந்த கையில சாராய பாக்கிட்டு. சாராயம் ஒரு குடி குடிக்க குடிக்க ஒரு நக்க உனக்க செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டடா. அந்த அந்த சாட்டை அங்க தொங்க விடுது. சொல்றா, நான் படிக்க தெரியாத. நான் என்ன கலெக்டருக்கா படிச்சு? சொல்லு எது அதை எடுத்து என் தலையில வந்து அடி தட்டு. வேலை அடிச்ச மாட்டே கேட்டேன். அவன் கால போறேன். அடகுண்ட வாய் மாதிரி சொல்றா. என்ன கணக்க சொல்லு. கணக்கு சொல்ல நான் படிக்காதவன். முதலில் கையை விடவும். எதுல? ரெண்டு கையை விட்டு செத்து போறாடு. ஒத்த கையை விடுறா. சரி, முதலில் சுண்டு வரல விடவும். விட்டாச்சு. இப்படி விடு, இப்படி திருப்பிக்கிட்டு விடு. இப்படியே நீட்டிட்டு இருந்தா என்ன கஷ்டமா முடிச்சிருக்குது? இல்ல, நல்லா தான் இருக்கு. சொல்லு. நான் என்ன கேட்டேன்? எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்டேன். எங்க ஊர்ல ரேவதிய வச்சிருந்தேன். வேல்முருகிய பாண்டிப்பிரியா? பிரபு ஏன் முன்னாடி வேறா?
அவே இல்லையா சொந்தமா தாலி அட மூதேவி நீ ஊர்ல வச்சிருந்தத நான் கேட்கல சரி செலவு பண்ணியே அது போக மீதி காசு இங்க அத என்ன ஆமன்னைக்கு அமைதியா இருக்குதேன்னு பார்த்தே இல்லடா ஆடி இருக்கு போய் நட்டுக்கிட்டு அப்புறம் சொல்றேன் லைவ் போயிட்டு இருக்க சரி மீதி காசு இங்க மீதி காசா அண்ணன் கொடுத்துருக்கேன் அவனை வர சொல்லுங்க வாமா வா டே நீ இங்கனே நில்றா இங்கனே தான் இருப்பேன் வா என்ன சொன்னீங்க ஒண்ணுமே சொல்லுங்க யார் நெஞ்சில பாட வாத்த வந்த கண்ணமா இப்ப வாங்குவேன் கணக்கு மட்டும் சொல்றேன் தாங்கள் உரைப்பது என்ன நான் உரைச்சதெல்லாம் இல்ல அவ எம்பிட்டு காசு உங்கள்கிட்ட கொடுத்தேன் 485 ரூபா நாயி 485 வண்டிக்கு பெட்ரோல் காசு கொடுத்து நெருப்புடா நெருங்குடா அஞ்சு கிலோ அரிசி வாங்கல மூணு கிலோ வெங்காயம் வாங்கல வெங்காயமா ஒரு கிலோ தக்காளி வாங்கல தக்காளி விலை இன்னைக்கு எம்பிட்டு தெரியுமாடா அரிகட்ட வேலை நீ அதெல்லாம் வாங்க வேண்டாம் செலவு போ காசு எங்கடா காசா வெள்ளச்சாமி என்ன காசு எங்கடா வெள்ளச்சாமி இப்படி சுனில் சுனில் அடிக்கிறியே அதுல அடிஞ்சா செத்து சுனில் சுனில் அடிக்கிறீங்களா சுளிர்னு கொஞ்சம் விளக்கம் இல்லு போடுறா வெள்ளச்சாமி கொஞ்சம் விளக்கம் இருக்கா இருக்கா தேய்ச்சு விட எதுக்கு பழிக்குது அங்கேயா தேய்ச்சனா காசுலங்காலி ஆசு முடிஞ்சிருச்சு ஆமா ஆட்டத்து போவான் ஆட்டம் ஆட்டத்தை ஆடுவான் சங்க லக்கடி சலக்க லக்கடி வரசிக்கு வா டேய் வா முன்னாடி வாடா இல்ல சொல்லி போறா நீராரும் கடன் கொடுத்தேன் கடன் கொடுத்தேன் மூரம் வீட்டுக்கு வரேன் யாரும் நக்கத்து கடன் வாங்க வாங்க நாளைதான் வீட்டுக்கு வர்றாங்க கடன் வாங்க மறுக்க வேண்டியதுடா சரி புள்ளியா சொல்லி போடுவான் அறுப்பு கொடுத்துட்டு பார்த்தாலும் ஆட்டம் ஆமா வந்துட்டோமா இல்லையா வந்துட்டோம் ஒயிலாட்டம் போடுவான் முதல் ஆட்டம் முதல் ஆட்டம் ஒயிலாட்டம் பிள்ளையார வணங்கிட்டு ஆட்டத்தை பட வைப்போம் அண்ணா சுதிய புடினே முதல்ல ஆள கூப்பிடுறா அதெல்லாம் பத்தியா பொந்துக்குள்ள இருந்து தேவை கட்டி பாக்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு வர்ற ஆள் ரெண்டு கரண் நம்மளே வந்து விட்டான் வாங்கண்ணே காத்துல பறந்து விழுந்துருச்சு கோச்சு கதிய கண்டுபிடிச்சியா நாங்க தான் எடுத்து வச்சிருந்தோம் அதனால என்ன பண்ற சுதி ஓட போறேன் சரி சுதி எப்படி நாய் வாழறத மாட்ட கத்தாடா பொறுமையா சுதி ஓடுறா அப்ப நீயே போட்டு தங்கத்தேரோடும் சீரண மதுரையிலே உறவு உண்டாடும் ஒயிலாட்டம் Hey!
மந்திர தானலிதி தாயுமன் அதில இறங்கி நிற்பான் தப்பிக்க மந்திர தானலிதி தாயுமன் அதில இறங்கி நிற்பான் வேலவனை நான் துடித்தால் வேண்டிய தேவம் கொடுப்பாத்தே உங்க நாடகத்துக்குள்ள வந்து அடுத்து கிட்னி கார்டு தான் வாங்கிட்டு வரணும் இந்த ஊரார்கள் மோமுருக என்று சொல்லி கொலையிட்டு வருவார்கள் பல கோடி இருமுடி கட்டி வந்திருக்கிறேன் என்ன தெரியுமா ஒண்ணு கிடைக்கிறேன் உங்க ஓங்கோல காட்டு என்ன வளைஞ்சு கிடக்குது அங்கிட்டு என்ன சொறி புடிச்சாலும் உடஞ்சு கிடக்குது அன்னைக்கு நீ மண்ணு சேட்டராது மங்க மாசால மடம் மேலே நாங்க மதுரைக்கு போறே வாடி மேலே இந்த மதுரைக்கு போற வாடி மேலே நீ தப்பு
கையில் அடிச்சிட்டா. முன்னாடி குடி போதையில் போனா மாடை பிடிக்க முடியும். எனக்கு வீரம் கொஞ்சம் கூட பின்னாடி கரப காட்டுல கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கரைக்கு அங்கிட்டு நான் போயிட்டு வர்றேன். எனக்கு ஒரு 2 கிலோ பார்சல் வேணும் தெரியா. போடா பீத்த பையில ரெண்டு ரோல் போட்டா உடம்பு தாங்க மாட்டா, போதையாயிரும், செத்து போயிருவேன். ஆமா, நான் உனக்கு வாங்கிட்டு வர்றேன். சரி, நீ சின்னவன முன்னாடி போங்க, நீ மாட்ட புடிங்க, அதுல பகுதி காசு நான் வச்சுக்கிறேன். சரி, முடிஞ்சா புடி, இல்லன்னா என்னைய கூப்பிடு. கவலைப்படாத, இது என்ன பிஸ்கட் மாடு? பிஸ்கட் மாடா?
பிடிக்கிறோம். இந்த மாட்டை பிடிக்கிறது வெள்ளச்சமே தேவை. நம்ம பிடிக்கிற மாட்டை சுபமணனே மாடு பிடிக்க போறோம். மாமா போய் பிடிக்க. மாட்டுக்கு போவேனை ஆராய்ச்சி பண்ண வேணாம். நாச்சிகளே எப்போது நீங்க தப்பாக என்ன வேணாம். உருள உள்ளகத்துள்ள நம்ம கதம் போலது நடக்கல. ஈட்டக மறந்து போட்டு இரவொரு நாட்டுக்கு ஓடலையா. என்ன கை இருக்குதா? ஒரே மூத்திரை மாட்டை மாடு சொல்லாட்டு அப்படி உன் திமிழாட்டு. இது என்ன திமிழ்? சரி வாலாட்டு.
இதுக்கு மேல இதுக்கு மேல எல்லாம் வாசிக்கிறதா ரெண்டு சொல்லுது அதே ஸ்டாண்டே இப்ப நம்ம வாசிக்கிறது இதுக்கு மேல வயசா வாச்சா இங்க இருந்து மைக்க தூக்கி எரிஞ்சிருவோம் முறையில மாறு அப்படியே கொஞ்சம் சாணி போடு மறந்து வரீங்களே உன் ஆடி பேர இடம் வேணா வேணாம் சி நல்லாவா இருக்கும் மாடு அப்படியே அவன் தலையில மொத்தம் கொடு கொடுக்குதுரா ஆனா மாட்டு முகரையும் உன் முகரையும் ஒரே மாதிரி இருக்குதுரா அது சிரிச்சுக்கிட்டே இருக்குதா அதையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா சரி மாடு அவன் கண்ணத்துல கொடு கொடுத்துருச்சாதா சரி அப்படியே வெள்ளச்சாமி வாயில கொடு அதை வச்சுதான் பொழ போட்டேன் சரி சரி மாடு அப்படியே ஷோல்டர்ல கொடு மாடு அப்படியே முதுகுல கொடு ஆ மாடு அப்படியே நெஞ்சில கொடு மாடு வயிற்றுல கொடு ஐ தூக்கிட்டு கொடுத்துறாங்க அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளி எப்படியெல்லாம் இந்த இங்க ஒருத்தர் வயிற்று உத்தமரு ரொம்ப